ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த பியூட்டிஃபுல்லான பிகாக் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பிகாக்கோட அந்த பாடி ஷேப் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே வரணும்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மயிலோட பாடி ஷேப்லேயே இந்த கூடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கூடையை மட்டும் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாரும் இந்த கூடையை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கூடை பார்க்கறதுக்கு. சாதாரணமாக 1.5 ரோடில் ஒரு கூடை நீங்கள் பின்னி சேல் பண்ணிங்கன்னாக்கா 200-250 ரூபாய் வரைக்கும் உங்களால் விற்க முடியும். ஆனால் இந்த மயில் மாதிரியே கொஞ்சம் பின்னி விற்றீங்கனாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான விலைக்கு உங்களால் விற்க முடியும். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தேங்காய், வெத்தலைப்பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சாமந்தி பூ மாலை வச்சுருக்கேன். அப்படி இருந்துமே பாருங்கள் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குது. சாமந்தி பூவில் இந்த மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு சேனல் நஹாஸ் குக்கிங்கில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான மயில் கூட எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஒயரை கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 ஒயர் வந்துட்டு 4 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 ஒயர் வந்துட்டு 7 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 7 அடியில் கட் பண்ண அந்த ஒயரில் தான் நம்ம தலையும் இந்த பிக்காக்கோட அந்த ஃபெதர்ஸ், அந்த மயில் தோகை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம பின்ன போகிறோம். இந்த அளவுக்கு ஒயர் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். இந்த கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாண்டில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த சாண்டில் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி 1.5 அடிக்கு சைடில் விடணும். ஹைட் வந்துட்டு நம்ம 9 ரவுண்ட் மட்டும்தான் போட போகிறோம். இப்படி மடிச்சிக்கலாம். சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது பின் பக்கமாகவும் இந்த மாதிரி மடிச்சு வச்சுருக்கேன். இப்போ 4 அடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் இந்த லூப்பில் இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். பின்னாடி சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு 1.5 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயர்ஸையும் வரிசையை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம். 4 அடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி மடித்து வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணிவிட்டு ஒரு முறையும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடிக்கிறேன். 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின்னாடி சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 4 அடி கட் பண்ண ஒயர் 5 ஒயரை வரிசையாக ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 ஒயர், 6 அடியில் கட் பண்ணணும் இல்லையா, 6.5 ஸ்கேல், அந்த ஒயரை வந்துட்டு மிடில் ஜாயின் பண்ணணும். மறுபடியும் 5 ஒயர், 4 அடியில் கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணணும். மிடில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் தான் தலையும் அந்த மயிலோட தோகையும் நம்ம பின்ன போகிறோம். இப்போது 5 ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு, 4 அடி கட் பண்ண ஒயர். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு 6 அடி கட் பண்ணோம் இல்லையா, 6 ஒயர், அதை வந்துட்டு நம்ம மிடில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த 5 ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் சரிசமமாக மடித்து வச்சு மிடில் வந்துட்டு 6 அடி ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சைடில் 4 அடி கட் பண்ண ஒயர் 5 ஒயரை ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். மிடில் மட்டும் 6 ஒயர் பெருசாக இருக்கும். இதில் தான் நம்ம ஒரு பக்கத்தில் தலையும் ஒரு பக்கத்தில் அந்த ஃபெதர்ஸும் பின்ன போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 16 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடும் இந்த மாதிரி 1.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2வது வரிசை இதே ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசை, கீழ் பக்கத்தில் 2 வரிசை, மொத்தம் பேஸில் வந்துட்டு 6 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை மறுபடியும் சைடில் இந்த மாதிரி 1.5 அடி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயருமே சைடில் வந்துட்டு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னது இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்னதாக வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ இந்த ஒயர் இந்த அளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக அந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டுட்டு வரணும். நாட் போட்டுட்டு வந்துட்டு ரைட் சைட்லேயும் 1.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டுட்டு அதே ரன்னிங் ஒயர் வச்சு 3வது வரிசை பின்ன போகிறோம். இதே மாதிரி தான் இந்த பேஸில் 6 வரிசை வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த கூட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. பிகினர் பின்னி பழகிறதுக்காக குட்டியாக மினி மயில் கூட பின்னி காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். இந்த கூடைக்கு ஹேண்டில் பின்னுறதை நான் காமிக்கல. ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு வேற ஒரு பூஜா கூடைக்கு பின்னி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இதுக்கும் ஹேண்டில் பின்னணும்.
பூஜா கூட ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ரைட் சைடு 1.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதே ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ நம்ம 3வது வரிசை பின்ன போகிறோம். அந்த அடையாளத்துக்காக சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசை தான் பின்னணும், கீழ்ப்பக்கத்தில் 2 வரிசை தான் பின்னணும். இப்போ மறுபடியும் 1.5 அடி ஒயரை வந்துட்டு லெஃப்ட் சைடு விட்டாச்சு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். லெஃப்ட் சைடும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாக இருந்துடக்கூடாது. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அந்த எண்டு வரைக்கும் பின்னணும். சேம் இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசை பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம 2 வரிசை பின்ன போகிறோம். இப்போ பேஸ் ஃபுல்லாகவே 6 வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை, கீழ்ப்பக்கத்தில் 3 வரிசை, மொத்தம் 6 வரிசை நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். இப்போ இந்த அடையாளத்துக்காக இந்த போட்ட நாட்டை பிரித்து விட்டுடலாம். இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் நம்ம 2 வரிசை தான் பின்னியிருக்கோம் இல்லையா. மேல் பக்கத்தில் வந்துட்டு நம்ம அந்த மயிலோட தோகை பின்னலாம். சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 3 வரிசை பின்னியிருக்கோம், அந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம தலை பின்னிக்கலாம். ஏன்னா மேல் பக்கத்தில் கொஞ்சம் ஒயர், அதாவது 4 சென்டிமீட்டர் ஒயர் வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மயில் தோகை பின்னுறதுக்கு நமக்கு அதிகமான ஒயர் தேவைப்படும். இதுவும் ஒரு பாயிண்ட்டு, இதையும் நல்லா கவனிச்சிக்கோங்க. தலை பின்றதுக்கு நமக்கு ரொம்ப ஒயர் தேவைப்படாது, ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே மீந்துடும். இப்போ வந்துட்டு சைடில் 1, 2, 3, 3.5 அடி ஒயர் விட போகிறோம். இதில் நான் 3.75 அடி விட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் 3.5 அடியே விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் மீந்துருச்சு. இப்போ மிடில் இருக்கிற ஒயரில் நம்ம தோகை பின்றதுக்காக பின்ன போகிறோம். இந்த மாதிரி சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறத பின் பக்கமாகவும் வச்சுக்கோங்க. சைடில் வந்துட்டு 5 ஒயர் விட்டுட்டு இந்த 6வது ஒயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மிடில் இருக்கிற 6 ஒயரில் மட்டும் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி பின்னாதான் அந்த மயிலோட பாடி ஷேப் நமக்கு அழகாக வரும். இந்த பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சைடில் 3.5 அடி ஒயரை விட்டுட்டு இந்த 6வது ஒயர்லேருந்து இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மிடில் நம்ம பெருசாக விட்டோம் இல்லையா, அந்த 6 ஒயரில் மட்டும்தான் நம்ம நாட் பின்ன போகிறோம். நாட் பின்னிட்டு சைட்லேயும் 3.5 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். இதே மாதிரி இந்த பக்கத்தில் 5 வரிசை பின்ன போகிறோம், ஆப்போசிட்டில் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த கூடையோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மாதிரி இருக்கும். இங்கே கீழே தம்ப்னெயில் ஷோ ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரே எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப கிளியராக போட்டுடலாம். அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். பிகினராக இருந்தீங்கன்னாக்கா அந்த கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மயில் கூட பின்னுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது 6வது நாட்டு. இப்போ 6 நாட்டு போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடையும் ரன்னிங் ஒயர் வந்துட்டு 3.5 அடிக்கு விட்டோமோ அதே அளவுக்கு விடணும். இதில் தான் நம்ம தோகை பின்ன போகிறோம். தோகை பின்ற பக்கத்தில் வந்துட்டு நம்ம 3.5 அடிக்கு ஒயரை விடுறோம். இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை சைடில் லெஃப்ட் சைடு 3.5 அடிக்கு விட்டு இப்போது 2வது வரிசை மிடில் மட்டும் பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் எப்படி மடிக்கணும், ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைட்லேயும் இந்த ரன்னிங் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இன்னும் 5 நாட்டில் நம்ம பின்னணும். இந்த 5 நாட்டில் பின்னுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம், ஏன்னா ஈஸியான ஸ்டெப்லேயே வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ சேம் இதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் நம்ம 5 வருஷம் வரைக்கும் பின்ன போகிறோம். 5 வருஷம் பின்னிட்டு இதே மாதிரி தலை பக்கத்துலேயும் பின்ன போகிறோம். இந்த சைடில் இந்த ரன்னிங் ஒயர் விடுறோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக விட போகிறோம். ஏன்னா தலை பின்றதுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஒயர் தேவைப்படாது. இப்போது இந்த பக்கத்தில் ரைட் சைட்லேயும் 3.5 அடி ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5 நாட் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 5 நாட் போடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ப்ளஸ் மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும், அந்த மயிலோட உடம்பு அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மிடில் மட்டும் இந்த மாதிரி 5 வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த மிடில் பெருசாக விட்டோம் இல்லையா, 6 ஒயர் இதில் மட்டும் நம்ம பின்ன போகிறோம். இந்த மிடில் இந்த 6 ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் மட்டும்தான் நம்ம தலை பின்ன போகிறோம். ஸோ சைடில் வந்துட்டு ரொம்ப நிறைய ஒயரை விட வேண்டியதில்லை. இங்கே சைடில் இங்கே விட்டோம் இல்லையா, இதே அளவுக்கு இங்கே விடலாம். 1.5 அடி விட்டாலே போதும். இந்த கூடையோட சைடு வால் மட்டும்தான் நம்ம பின்னுவோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த 6 ஒயரில் நம்ம இந்த பக்கத்தில் 5 வரிசை போட போகிறோம். இதுக்கு நான் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன்.
மிடில் இருக்கிற இந்த ஆறு ஒயரில் இந்த பக்கத்தில் நம்ம அஞ்சு வரிசை பின்ன போகிறோம். சைடில் வந்துட்டு இந்த பக்கத்தில் ஒன்றரை அடி ஒயர் விட போகிறோம். இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த சாண்டல் ஒயர் ஒன்றரை அடி தானே விட்டோம், ஸோ அதே அளவுக்கு இந்த இடத்துல விட்டுக்கலாம். இப்படி மடிக்கும் போது சின்ன பக்கம் முன் பக்கம் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின் பக்கமாகவும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த ஆறாவது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், மாற்றி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. மயில் தொகை பின்ற இடத்துல நம்ம அஞ்சு வருஷம் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். என்ன ஒன்று, சைடில் வந்துட்டு இதுக்கு ஒன்றரை அடி ஒயர் விட்டுருக்கோம், இந்த ஃபெதர்ஸ் பின்றதுக்காக நம்ம மூன்றரை அடி ஒயர் விட்டுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒயர் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க, ஜாயிண்ட் போட்டாலும் நல்லா இருக்காது. நீங்கள் கூட பின்றதுக்கு ஒயர் கட் பண்ணுவீங்க இல்லையா, கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பின்றதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னா சில சமயத்தில் நம்மளே தெரியாமல் கூட சின்னதாக கட் பண்ணிடுவோம், இல்லைனாக்கா பெருசாகவும் கட் பண்ணிடுவோம், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட பின்ன போகிறீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி கூட ஐடியாஸ்லாம் இருக்குது, குட்டி கூட பின்னி பழகிட்டிங்கன்னா பெரிய கூட உங்களுக்கு பின்னுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கத்தில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஆறு நாட் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், சைடில் ஒன்றரை அடி ஒயரை கட் பண்ணி விடணும். ஒன்றரை அடி கட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ரெண்டாவது வருஷம் இதே ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். இப்போ சேம் இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம அஞ்சு வருஷம் வரைக்கும் பின்ன போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பேஸ், இந்த மாதிரி போட்டால் தான் அந்த மயிலோட அந்த பாடி ஷேப் வந்துட்டு அழகாக நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம சைடு வால் போட போகிறோம். சைடு வால் வந்துட்டு ஒன்பது ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ஒன்பது ரவுண்டு பின்னிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஃபெதர்ஸும் இன்னொரு பக்கத்தில் தலையும் நம்ம பின்ன போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ரன்னிங் ஒயரை வச்சு எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் கண்டிப்பாக போடணும். லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஒன்பது ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பவும் போல் நம்ம பேஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், சேம் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பேஸ் வந்துட்டு ரன்னிங் ஒயர் கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம் இல்லையா, சைடு வால் பின்னும்போது கட் பண்ணவே கூடாது, அப்படியே சுற்றி சுற்றி நம்ம பின்ன போகிறோம் ஒன்பது ரவுண்டு வரைக்கும். இது பூஜா பேஸ்கெட் மாடல் அப்படின்றதுனால ஒன்பது இல்லை பத்து ரவுண்டு வரைக்கும் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. இன்னொரு வீடியோவில் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மயில் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சா, பின்னிட்டு அடுத்து பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது, இந்த ஒயர் இருக்குது, இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இதே மாதிரி சுற்றி சுற்றி நம்ம நாட் பின்னிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது நமக்கு மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்துட்டு மேல் பக்கம் போகும், ஏன்னா ப்ளஸ் மாதிரி பின்னிருக்கும் இல்லையா, அந்த ப்ளஸ் மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த ஃபெதர்ஸ் பின்றதை வந்துட்டு இடையில கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருப்பேன். கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீடாக பார்த்துட்டோம்னா வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப ஸ்லோவாகவே காமிச்சிட்டு இருந்தான்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இந்த பக்கத்தில் பின்னி முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்த ஷேப்புக்கு நம்ம போகிறோம். அடுத்த ஷேப்புக்கு போகும்போது பாருங்கள், இந்த மிடில் வந்துட்டு அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் பின்னி இருக்கும். இப்போது இங்கேருந்து இங்கே மேல் பக்கம் நம்ம பின்ன போகிறோம். இந்த ப்ளஸ் ஷேப் வருது இல்லையா, இப்போ இங்கேருந்து மேல் பக்கத்தில் பின்னும்போது இந்த இடத்துல வந்துட்டு அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு மேலே வரைக்கும் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் கார்னர் டேர்னிங் வரும், அந்த டேர்னிங்கில் வந்துட்டு நமக்கு மூணு நாட் சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கூட பின்னிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். இது பிகினருக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். இந்த சைடு வால் போடுறத நான் ஃபுல்லாகவே காமிக்கல, கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். இதே மாதிரியே ஃபுல்லாக பின்னிக்கோங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்துட்டு இது கடைசி நாட்டு. இப்போ கடைசி நாட் பின்னிட்டு கார்னர் டேர்னிங் பண்ண போகிறோம். பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது அதை பிடிச்சி நீங்கள் நாட் போடணும், அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம், இங்கே சுற்றி வந்து இங்கே மேலே வரைக்கும் போயிருக்கும். சேம் இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நீங்கள் நாட் போட்டுட்டே வரணும். ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணக்கூடாது. சுற்றி இது வரைக்கும் நம்ம நாட் போடுவோம். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போடுவோம். லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு ரெண்டு முறை காமிச்சிருப்பேன். சைடில் இந்த குட்டி ஒயர் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து நாம் ஆரம்பித்தோம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இது ஃபுல்லாக ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன்.
இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்னிங் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கார்னர் டர்னிங் பண்ணியிருக்கோம். அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு கீழ் பக்கம் வந்து இந்த பக்கம் பாருங்கள் அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி வருது. இந்த மேல் பக்கத்தில் ரெண்டு கார்னர் இந்த இடத்துல டர்ன் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இந்த இடத்துல அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி வருது. இப்போது இது வரைக்கும் வந்துட்டு முடிச்சாச்சு. இப்போது ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ரெண்டு முறை காமிச்சிருப்பேன். இது கண்டிப்பாக லேடர் நாட் போட்டே ஆகணும், அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நமக்கு லூப் வரணும். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த லூப்பில் போடுங்க, அவ்வளோதான். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி விடுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி விடுங்க, நாட் டைட் ஆயிரும். இவ்வளோதான் லீடர் நாட் போடுறது. இதில் நம்ம 9 ரவுண்டு போட போகிறோம் இல்லையா, இந்த 9 ரவுண்ட்லேயும் 9 லீடர் நாட் கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி லேடர் நாட் போட்டதுனால பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஃபினிஷிங் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். லேடர் நாட் போடலைன்னா ஒரு வருஷம் வந்துட்டு நமக்கு தனியாக தெரியும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல லேடர் நாட் போட்டோம், ஸோ அதுக்கு பக்கத்து நாட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும், இப்படி மடித்து இந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டாவது ரவுண்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி 9 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். இந்த இடத்துலேருந்து நம்ம ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு ஒரு ஒயர்லேயும் ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டு வந்தாச்சு. இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போது ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு லூப் இருந்தால் போதும். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கிறீங்க, மடித்து இந்த லூப்பில் இப்படி போடுறீங்க. போட்டுட்டு இதே நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி மேல் பக்கம் போகும் இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். கீழேருந்து போடணும், மேலேருந்து போட்டுறக்கூடாது. இப்படி போட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி விடுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி விடுங்க. இந்த மாதிரி நாட் டைட் ஆயிரும். இவ்வளோதான் லேடர் நாட். இப்போது ரெண்டு ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரியே 9 ரவுண்டு போடணும். இப்போ இன்னும் ஒரு முறை மூணாவது ரவுண்டு எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம லீடர் நாட் போட்டோம் இல்லையா, இது ரெண்டாவது லீடர் நாட் போட்ட நாட்டு. இதில் வந்துட்டு நம்ம மூணாவது லீடர் நாட் போடணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கூடைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது ரவுண்டு நம்ம ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி 9 ரவுண்டு வரைக்கும் போடணும். 9 ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 9 ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இனி ரன்னிங் ஒயர் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம தலையும் அந்த மயில் தொகையும் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். அந்த ப்ளஸ் மாதிரி அந்த ஷேப் பின்னும் போது சைடில் 3 அடி விட்டோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஃபெதர்ஸ் பின்ன போகிறோம். தலை வந்துட்டு இந்த 6 ஒயரில் மட்டும்தான் பின்ன போகிறோம். அந்த 6 ஒயர் மட்டும்தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் பெருசாக இருக்கும். இதை ஒரு முடி போட்டு வச்சிடலாம். ஃபெதர்ஸ் பின்னுறதுக்காக இந்த பக்கத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுருந்தோம் அந்த சைடு வால் போடும்போது. இதில் தான் நம்ம தொகை பின்ன போகிறோம். மற்ற ஒயர்லாம் பாருங்கள் குட்டி குட்டி ஆகிட்டு இருக்கும். குட்டி குட்டி ஒயர் எல்லாத்தையும் சொருகி விட்டுடணும். இந்த தலையும் இந்த மயில் தொகையும் பின்னுற இந்த ஒயரை தவிர எல்லா ஒயரையும் சொருகி விடணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் நம்ம 3 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, இந்த ஒயர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தலை பின்னிடலாம், அதுக்கப்புறம் மயில் தொகை பின்னலாம். ஃபஸ்ட்டு இந்த 6 ஒயரில் தான் நம்ம தலை பின்ன போகிறோம். சென்டரில் இந்த 2 ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் பின்ன போகிறோம். இந்த பூஜை கூடையோட ஹேண்டில் பின்னும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். சென்டரில் இந்த 2 ஒயரை வச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போட்டுடலாம். இந்த தலை பின்றது ஒரு சுற்றுக்கு, அதாவது ஒரு ரவுண்டுக்கு 3 நாட் போடுவோம். 3 நாட் பின்னிட்டு ஒயர் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ சுற்றி சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தலை வந்துட்டு நமக்கு வந்துடும். அந்த நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட் பின்றோம்.
இது ரெண்டாவது நாட் பின்னிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது. இங்கே தலை பின்னுறதுக்காக நம்ம ஆறு ஒயர் தான் விட்டுருந்தோம் இல்லையா பெருசாக, அந்த ஆறு ஒயரை வச்சு இப்போ நம்ம மூணாவது நாட் பின்னியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த மூணு நாட்டுக்கு மேலே இன்னொரு மூணு நாட் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி சுற்றி சுற்றி நம்ம நாட் பின்னிட்டு வரப்போகிறோம். இப்போது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒயர் இந்த மாதிரி கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்படி திருப்பி இப்போ இந்த ரெண்டு நாட்க்கு இடையில இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும். இதை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடுறோம். இப்போ இப்படி திருப்பி இந்த ரெண்டு நாட்க்கு இடையில இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்க, ரெண்டு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ மூணு நாட் பின்னி முடிச்சாச்சு. இந்த மூணு நாட்டுக்கு மேலே இன்னொரு மூணு நாட் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். இதே மாதிரி எட்டு ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா கூட பின்னிக்கலாம். இந்த நெக்கு பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த தலையோட ஷேப் நம்ம கொண்டு வர போகிறோம். நீங்கள் பூஜா பேஸ்கெட் அந்த ஹேண்டில் பின்னியிருந்தீங்கனாக்கா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதே மாதிரி மேலே மேலே இந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டுருக்கும். அதை எல்லாத்தையும் பிடிச்சி நீங்கள் நாட் பின்னிட்டே வர வேண்டியது தான். இந்த கூடைக்கு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்ட்டு நான் காமிக்கல. இப்போ நம்ம தலை பின்னிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹேண்டிலும் பின்னலும். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு 10 அடிக்கு 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப லாங்காக வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ 10 அடிக்கு 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் எப்படி பின்னுன்ற ஒரு டவுட் இருந்துச்சுனாக்கா இங்கே மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பூஜா கூடைக்கு எப்படி ஹேண்டில் பின்னுறதுன்ட்டு. இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஹேண்டில் பிளேலிஸ்ட்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மூணு நாட் பின்னி முடிச்சாச்சா. இந்த மூணு நாட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும். இதுக்கு மேலே நம்ம மூணு நாட் பின்னணும். இதே மாதிரி தான் இந்த நெக் ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மயிலோட பாடி ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த நெக்கில் வந்துட்டு 8 ரவுண்டு வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 ரவுண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். இப்படி இப்படி கவுண்ட் பண்ணணுனாக்கா 1, 2, 3, 4 நாலு நாட்டில் வந்துட்டு முடிகிற மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ நம்ம தலையோட ஷேப் கொண்டு வர போகிறோம். இந்த ஷேப் கொண்டு வரத்துக்கு இந்த சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த முதுகு சைடு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். அந்த தலையோட ஷேப் வந்துட்டு முன் பக்கம் வரா மாதிரி நம்ம பின்ன போகிறோம். சென்டரில் இங்கே ஒரு நாட் போட்டாச்சா, நாட் போட்டுட்டு லெஃப்டில் ஒரே டைரெக்ஷனில் போகும், ரைட்லேயும் ஒரே டைரெக்ஷனில் போகும். லெஃப்டில் ஒரு நாட் போடணும், ரைட்டில் ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது பாருங்கள் மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போது ரைட் சைடு இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த தலை வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கம் போன மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்படி திருப்பி அடுத்த ஒயர் வந்துட்டு இந்த இடத்துல தான் கிராஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம நாட் பின்னும்போது 5 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ரைட் சைடு இந்த பக்கம் ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு 5 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இந்த பக்கத்தில் ஒரு நாட் போடணும். இப்போது இந்த பக்கத்துலேயும் ஒரு நாட் போட்டாச்சு. இந்த பக்கத்துலேயும் 5 நாட் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்காக்கோட இந்த தலை ஷேப் வந்துட்டு இப்படி வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். எப்பவும் போட நம்ம நாட் பின்ன வேண்டியது தான். இந்த ஒரு ரவுண்டு பின்னாலே போதும். ரொம்ப வந்துட்டு அது ரொம்ப நீட்டமாக வச்சாலும் நல்லா இருக்காது அந்த தலை. இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து இங்கே கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம்.
இதுக்கு மேலே அந்த தலையோட அந்த ஷேப் ரொம்ப முன் பக்கம் கொண்டு வந்துடாதீங்க, நல்லா இருக்காது. அந்த கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், மூணு ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயரை வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த சைடில் மூணு ஒயர் போதும் இல்லையா, இதை மட்டும் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக்கி விட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருவோம். அந்த மூணு ஒயர் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதில் தான் நம்ம பீக் மாதிரி வைக்க போகிறோம். க்ளூ வச்சு ஒயர் வச்சு நம்ம ஒட்டி விட போகிறோம். அந்த ஒயர் எந்த டைரக்ஷனில் போதும் அதே மாதிரி அந்த ஒயரில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி சொருகி விட்டுருங்க. அந்த வாய் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஒயரை சுற்றி சுற்றி நம்ம சொருகி விடுறோம். உங்களால் எவ்வளோ சொருகி விட முடியுதோ அவ்வளோ சொருகி விடுங்க. இது வந்துட்டு ஒயர் கொஞ்சம் ரொம்ப குட்டியாயிருச்சு, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒயர் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டு வரைக்கும் இந்த மாதிரி சுற்றி விட்டுருக்கேன், சுற்றி சொருகி விட்டுருக்கேன். இந்த ஒயர் வந்துட்டு கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பிரிஞ்சு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பீக் வந்துட்டு க்ளூகன் வச்சு நம்ம ஒட்டி விடுவோம். அப்போ வந்துட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா இது பிரிஞ்சு வராது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஒயரில் தான் நம்ம பீக் மாதிரி வைக்க போகிறோம். இந்த ஒயர் ஒன்றும் இல்லை, இப்படி வளைச்சி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். க்ளூகன் வச்சு வாய் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரிஞ்சு வராது. இந்த மயிலோட பீக் வந்துட்டு ரெட் கலரில் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா செலோ டேப் வச்சு சுற்றி விட்டுருந்தேன். இதையும் நான் வீடியோ எடுத்தேன், ஸோ சும்மா வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஒயர் கூடலாம் சேல் பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி டேப்பெல்லாம் வச்சு சுற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அது பிடிக்காமல் கூட போகலாம். அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிக்கல, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒயர்லேயே வாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஒரு ரெண்டு இல்லைனாக்கா 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா மயிலோட அந்த பீக் வந்துட்டு ரெட் கலரில் இருக்காது, ரெட் கலரில் வச்சா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குமே அப்படின்றதுனால ரெட் கலர் ஒயர் கட் பண்ணேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போது ரொம்ப நிறைய அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வாயோட ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக அந்த ஒயர் பாருங்கள், ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் வச்சுருக்கேன். இங்கே சைடில் கரெக்டாக வச்சுட்டு இந்த பீக் அந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கத்தில் மட்டும் ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் இந்த மாதிரி படுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சா தான் அந்த மயிலோட பீக் வந்துட்டு அந்த ஷார்ப்பாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ இல்லாட்டி பரவாயில்ல, ஃபெவிக்விக் இருக்கு இல்லையா அதை கூட வச்சு ஒட்டிக்கலாம். ஆனால் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கையில் வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும். கையில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸ் ஏதாச்சும் போட்டுட்டு ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி சுற்றி இந்த பீக் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபெதர்ஸ் பின்ன போகிறோம். ஃபெதர்ஸ் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபெதர்ஸ் பின்னுறதுக்கு 16 ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக விட்டுருப்போம். இந்த 16 ஒயரையும் 2 2 எடுத்து நம்ம நாட் பின்ன போகிறோம். ஃபெதர்ஸ் பின்னுறது உள் பக்கத்துலேருந்து பின்னுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளி பக்கத்துலேருந்து பின்னிட்டீங்கனாக்கா உள் பக்கத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, கூடையோட உள் பக்கத்தில் தான் நமக்கு அழகாக தெரியணும். இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னாக்கா ராங் சைடு அதாவது பள்ளமாக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு முன் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒயரை லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி மடித்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட்டோட ரைட் சைடு வந்துட்டு கூடைக்கு உள் பக்கத்தில் இருக்கணும், வெளி பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஓகேவா, இதையும் பார்த்துக்கோங்க. வெளி பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கனாக்கா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இதே மாதிரி 2 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் பின்னணும். நாட் பின்னிட்டு இந்த பக்கத்தில் எல்லா ஒயர்ஸையும் வச்சு ஒரு குட்டி மவுண்டன் ஷேப் மாதிரி பின்ன போகிறோம். மவுண்டன் ஷேப் மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் அந்த மயில் தொகையோட ஷேப் வந்துட்டு நம்ம பீட்ஸில் பின்னுவோம். பீட்ஸ் வச்சு பின்னும்போது ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 நாட் பின்னுறதை காமிச்சேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற நாட் எல்லாத்தையும் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற 2 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போடுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம 8 நாட் போடுவோம். 16 ஒயர் இருக்கும், 16 ஒயரையும் 2 2 நம்ம பிடிச்ச நாட் போட்டோம்னாக்கா 8 நாட். ஓகேவா, இந்த 8 நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த 8 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதெல்லாம் பிடிச்சி நம்ம நாட் போடுவோம். அதுக்கு மேலே நம்ம 7 நாட் போடுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர் எல்லாத்தையும் பிடிச்சி இந்த வரிசையில் நமக்கு 7 நாட் போடுற மாதிரி வரும். 2வது வரிசையில் 7 நாட் போட்டு முடிச்சுட்டு 3வது வரிசையில் நமக்கு 6 நாட் வரும். அதுக்கப்புறம் 4வது வரிசையில் 5 நாட். இதே மாதிரி கடைசியாக 1 நாட் வர வரைக்கும் பின்னணும். ஒரு குட்டியாக மவுண்டன் ஷேப் நமக்கு வரும். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்னு. அது நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாவது வரிசையில் ஏழு நாட்டு பின்னி முடிச்சாச்சு. இது ஏழாவது நாட்டு. இப்போ இந்த ஏழு நாட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒயர் கிராஸ் ஆகும், ஆறு நாட்டு வரைக்கும் பின்னணும். இது ஒன்று, இது ரெண்டு, பக்கத்தில் பக்கத்தில் ஒயர் கிராஸ் ஆகும், பிடிச்ச வரிசையை நாட் பின்னிட்டே வரணும். இது மூணாவது நாட்டு, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு. இப்போது இந்த மூணாவது வரிசையில் ஆறு நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம அஞ்சு நாட் பின்னுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, அஞ்சு. இப்போது அஞ்சு நாட் பின்னி முடிச்சாச்சு. இந்த அஞ்சு நாட்டுக்கு மேலே நாலு நாட் பின்னணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று, இது ரெண்டு, மூணு, நாலு. இப்போ நாலு நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ வேறு ஒயர் கிராஸ் ஆகவும் ஆகாது. இப்போ இந்த நாலு நாட்டுக்கு மேலே மூணு ஒயர் மட்டும்தான் கிராஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, மூணு நாட் போடணும். இது ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ மூணு நாட் போட்டாச்சா, இந்த மூணு நாட்டுக்கு மேலே நமக்கு ரெண்டு ஒயர் மட்டும்தான் கிராஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது ஒன்று ரெண்டு. இந்த ரெண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு நாட் மட்டும்தான் நம்மளால் பின்ன முடியும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு மவுண்டைன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த ஷேப்பில் ஃபுல்லாக நான் எல்லோ கலர் பீட்ஸ் கோர்த்துருக்கேன். பீட்ஸ் கோக்கிறதுலாம் உங்களுக்கு காமிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பீட்ஸ் கோர்த்துட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் குட்டியாக இந்த அளவுக்கு விடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் ஆரம்பிச்சிருக்கும். வரிசையாக இதே மாதிரி இந்த மவுண்டைன் ஷேப்பில் மேலே வரைக்கும் நாட் பின்ன போகிறோம். உங்ககிட்ட பீட்ஸ் இருந்துச்சுன்னா பீட்ஸ் வச்சு இது நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டியூப் வச்சு கூட போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு போட்டுக்கோங்க. எனக்கு டியூபும் கிடைக்கல பீட்ஸும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி கலர் கலராக வச்சு கூட போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பீட்ஸு டியூபும் உங்களுக்கு கிடைக்காட்டி இந்த மாதிரி கலர் கலராக ஒயர் வச்சு நீங்கள் பின்னிக்கோங்க. இதே மாதிரி இந்த மவுண்டைன் ஷேப்பில் இந்த ஒன் சைடு பின்னிட்டு ஒயரை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த மவுண்டைன் ஷேப்போட செகண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வேறு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ஒயர் அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரில் பீட்ஸ் கோர்த்துக்கலாம். கட் பண்ண இந்த ரன்னிங் ஒயரில் பீட்ஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மவுண்டைன் ஷேப்போட இன்னொரு பக்கம் நம்ம பின்ன போகிறோம். இதுலேயும் நம்ம ஒரு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். பீட்ஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நாட் போடலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் நம்மளால் கோக்க முடியாது. இப்போ பாருங்கள், பீட்ஸ் கோர்த்துட்டேன்னா இந்த ரன்னிங் ஒயரை இந்த சைடு போகுது இல்லையா, இந்த பக்கத்தில் போகிற ஒயர் அளவுக்கு நம்ம விடணும். இன்னும் ஃபெதர்ஸ் நம்ம நிறைய பின்ன வேண்டியிருக்கு. இப்போ இந்த பக்கம் ஒயரை விட்டுட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். ஃபெதர்ஸ் பின்னுறதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக ரெண்டு பக்கத்துலேயும் ஒயர் விடணும். இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. இந்த பக்கத்துலேயும் ஒயர் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது பீட்ஸை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த பக்கத்தில் இது நம்ம ரெண்டாவது நாட் போடுறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இன்னும் இந்த ரன்னிங் வச்சு இது வரைக்கும் நம்ம நாட் போடுறோம். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோவை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். பாக்ஸ் நாட் போட தெரியும், ரன்னிங் ஒயர் வச்சு வரிசையாக நம்ம பின்னுறோம். அவ்வளோதான். இந்த ஒரு வரிசை பின்னுறது உங்களுக்கே தெரியும், பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிக்கிறதுக்காக ஸ்பீடாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த பக்கம் ஒயரை குட்டியாக கட் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இந்த ஒயரை இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். சொருகி விட்டுட்டு இப்போது இந்த பக்கத்தில் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு எல்லா ஒயர்ஸ்லேயும் ஆரஞ்சு கலர் பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இந்த மவுண்டைன் ஷேப் ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் பீட்ஸ் கோர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பீட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கோர்த்துவாங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். மறுபடியும் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயர் வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மேலே வந்துட்டு வரிசையாக ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு அந்த மவுண்டைன் ஷேப் அந்த எண்டு வந்ததுக்கப்புறம் ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விடணும்.
இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஃபெதர்ஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வரைக்கும் நீங்கள் பின்னிக்கலாம். ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இடையில வந்துட்டு கேப் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பீட்ஸ் கோக்கணும். இப்போ ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரில் பீட்ஸ் கோத்துட்டு இன்னொரு நாட் நம்ம பின்ன போகிறோம். நீங்கள் இந்த ஃபெதர்ஸ் பின்னும் போது உங்களுக்கே தெரியும், கேப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல வந்துட்டு பீட்ஸ் கோத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் கோக்கலன்னா என்னாகும், அந்த இடத்துல கேப் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம பின்னணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். அந்த ஃபெதர்ஸ் வந்துட்டு மடங்கக்கூடாது, ஃப்ரீயாக வச்சு பின்னணும். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம், அதுக்கு முன்னாடி பீட்ஸ் கோத்துக்கலாம். இப்போ இதில் எத்தனை கேப் இருக்குன்னா ஒன்று ரெண்டு கேப் இருக்கு. ஸோ இந்த ரன்னிங் ஒயரில் வந்துட்டு ரெண்டு பீட்ஸ் கோத்துக்கிறேன். இப்போ இது ஒன்று, இது ரெண்டு. இந்த வரிசை பின்னிட்டு அடுத்த வரிசை பின்னுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் மூணு பீட்ஸ் கோக்குற மாதிரி வரும். இப்போ ரெண்டு பீட்ஸ் கோத்தாச்சு. இந்த பக்கத்தில் ஒயர், இந்த பக்கம் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு ஒயர் இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இந்த இடத்துல கேப் இருக்கும் பெருசாக, அந்த கேப்பில் வந்துட்டு பீட்ஸை தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போது பீட்ஸ் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு அடுத்து ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்துட்டு பீட்ஸ் தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ தள்ளி விட்டாச்சா, இப்போ பாருங்கள் இந்த ஃபெதர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. இனி எப்பவும் போல் இந்த ஒயரை வச்சு கீழே இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் இந்த ஃபெதர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஒரு வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பின்னதுக்கப்புறம் இந்த ஒயரை சின்னதாக கட் பண்ணி உங்களுக்குள்ள சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபெதர்ஸில் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே பிங்க் கலர் பீட்ஸ் கோக்க போகிறேன். பிங்க் கலர் பீட்ஸ் கோத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரில் வந்துட்டு மூணு பீட்ஸ் கோக்க போகிறேன். எனக்கா இந்த இடத்துல மூணு பீட்ஸ் கோக்குற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. மூணு பீட்ஸ் கோத்து முடிச்சுட்டேன். மூணு பீட்ஸ் கோத்து முடிச்சுட்டு குட்டியாக இந்த ரன்னிங் ஒயர் விட்டு இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த குட்டி ஒயர்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த பக்கத்தில் நான் இன்னும் சொருகி விடாமல் வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். மேலே வரைக்கும் பின்றத இப்போ பாருங்கள், இது வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, பீட்ஸ் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ மறுபடியும் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பீட்ஸ் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். இந்த பக்கத்தில் ரன்னிங் ஒயரில் மூணு பீட்ஸ் வச்சு போட்டு முடிச்சாச்சு. இப்போது ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு மவுண்டைன் ஷேப்போட இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் பின்னுறதுக்கு நமக்கு பீட்ஸ் கோத்துக்கலாம். மூணு பீட்ஸ் கோத்து வச்சுருக்கேன். ஒன்று, ரெண்டு, மூணு. இந்த மூணு கேப்பில் மூணு பீட்ஸ் வரணும். இந்த ஃபெதர்ஸோட மேல் பக்கத்தில் இந்த பக்கம் என்ன ஒயர் இருக்கோ அதே ஒயர் இந்த பக்கமும் விடுறோம். விட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு ஒரு பீட்ஸை வந்துட்டு இந்த பக்கம் தள்ளி விடுறோம். தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இன்னொரு பீட்ஸை இந்த பக்கம் தள்ளி விடுறோம். தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ மூணாவது பீட்ஸை இந்த பக்கம் தள்ளி விடணும். அவ்வளோதான். தள்ளி விட்டுட்டு எப்பவும் போல் நம்ம பாக்ஸ் நாட் பின்னிட்டே வர வேண்டியது தான். கீழே அந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ஒயரை குட்டியாக கட் பண்ணி விட்டுருங்க. குட்டியாக கட் பண்ணிட்டு அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த எண்டு வரைக்கும் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் இந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னியாச்சு. பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து சாண்டில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். சாண்டில் ரன்னிங் ஒயரில் மூணு பீட்ஸ் வரைக்கும் கோத்துருக்கேன். மூணு பீட்ஸ் கோத்துட்டு மறுபடியும் இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்னிக்கோங்க. இப்போ சாண்டில் ஒயரை வச்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த மவுண்டைன் ஷேப் எண்டு வரைக்கும் நம்ம பின்னிட்டு போகணும்.
பின்னிட்டு போய் ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு மவுண்டன் ஷேப்போட இன்னொரு பக்கத்தை நம்ம இதே மாதிரி பின்னணும். பின்னும்போது முன்னாடியே வந்துட்டு ரன்னிங் ஒயரில் பீட்ஸ் மறக்காமல் கொத்துக்கோங்க. ஓகே, இப்போ மேலே வரைக்கும் பின்னிட்டு போகிறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். இப்போது இது வரைக்கும் நாட் பின்னியாச்சு. நாட் பின்னிட்டு பீட்ஸை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம், இந்த இடத்துல கேப் இருக்கும், இந்த இடத்துலையும் பீட்ஸ் கோத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம், அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு பீட்ஸ் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஃபைனலாக ஒரு நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த பக்கத்தில் நம்ம நாட் போடுறதுக்கு மூணு பீட்ஸ் கோத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். ஃபெதர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபெதர்ஸ் வேணுமோ இதே மாதிரி தான் பின்னணும். ஓகேவா, இப்போது இந்த பக்கமும் சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு, இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம், அதுக்கப்புறம் இடையில கேப் இருக்கும், இந்த பீட்ஸ் தள்ளி விட்டுட்டு ஒரு நாட் போடுறோம். இந்த நாட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு பீட்ஸ் தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ மறுபடியும் இந்த பீட்ஸை இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். அவ்வளோதான். இனி எப்பவும் போல கீழே அந்த ரன்னிங் ஒயர் வச்சு எண்டு வரைக்கும் நாட் போடணும். எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை குட்டியாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். அவ்வளோதான். இப்போது சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கம் பின்ன இல்லையா, சேம் இதே மாதிரி ரெண்டாவது வருஷம் சாண்டல் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஃபெதர்ஸ் இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட நீங்கள் பெருசாக பின்னிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. இப்போது ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒயரை பின் பக்கம் இந்த மாதிரி திருப்பி லெஃப்ட் போகிற ஒயர் லெஃப்ட், ரைட்டு போகிற ஒயர் ரைட்டுன்னு இந்த மாதிரி சொருக்கி விட்டுடணும் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும். கொஞ்சம் நிறையவே ஒயர்ஸ் இருந்துச்சு, அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் இந்த மீதி இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருக்கி விடணும். சொருகி விடுறதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால இந்த ரெண்டு ஒயர் மட்டும் சொருகி விடுறது காமிக்கிறேன், மீதி எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுக்கோங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக இந்த மயில் கூட எப்படி பின்னுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு க்ரஸ்ட், அந்த மயிலோட கொண்டா இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி சின்ன ஒயர் கட் பண்ணி அதில் வந்துட்டு ரெட் கலர் பீட்ஸ் கோத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் பீட்ஸ் கோத்துட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மயிலோட கொண்டையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த க்ளூ வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டி விட போகிறேன். செலோ டேப்பில் அந்த பீக் இருக்குது பாருங்க, செலோ டேப்பில் அந்த பீக் செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மயில் கொண்டு வைக்கிற வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பீக் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை பிரித்து எடுத்துட்டு பிளாஸ்டிக் ஒயர்லேயே பீக் செட் பண்ணேன். அதனால தான் இப்போது அந்த செலோ டேப் பீக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ மயிலோட கொண்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு குட்டியாக மணி வந்துட்டு எல்லோ கலர் மணி இந்த மாதிரி நூலில் கோத்து இதுக்கு நான் மாட்டி விடுறேன். அப்புறம் அங்கங்கே ஃப்ளவர்ஸ் செஞ்சு ஒட்டி வச்சுருப்பேன். ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், மேலே ஐகார்டில் அந்த லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபெதர்ஸ் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி வெயிட்டுக்கு ஆடும். இந்த ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஹேண்டில் வச்சுட்டு ஹேண்டில் வந்துட்டு கட்டி விட்டுக்கோங்க, ஆடாது. இப்போ அடுத்து கண்ணு வைக்க போகிறோம். கண்ணும் வந்துட்டு ஒயிட் கலர் மணியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் க்ளூ வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டுக்கலாம். இது க்ரீன் கலரில் இந்த மயில் நான் போட்டிருக்கிறதுனால ஒயிட் கலர் கண்ணு வந்துட்டு அட்ராக்ஷனாக இருக்கும். பிளாக்கோ இல்லை ரெட்டோ வந்துட்டு அட்ராக்ஷனாக இல்லை. நீங்கள் என்ன கலர் கூட போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ஷனாக தான் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி கண்ணு வைங்க. நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கண்ணு வச்சுக்கலாம். இதுக்கு ஹேண்டில் போடுறத காமிக்கல. பூஜா பாஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிகாக்கு அந்த ஷேப்லேயே ஒரு பிகாக் கூட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் இதோட குட்டிய மினி மயில் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இதோட பெருசாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி மயில் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.